சார் ஒரு 1000 ரூபாய் பணம் போடுங்க சார். பணம் போடுமா? பணம் போடணும்னா பேங்க்கு வருவியா? 150 ரூபா ஃபைன் சார். சார் ஒரு பணம் எடுக்கணும், ஒரு 2000 ரூபாய் பணம். பணம் பணம் எடுக்கணும்னா பணம் எடுக்கணும் இங்கே வருவியா? 50 ரூபா ஃபைன். பணம் எடுக்கணும்னா 50 ரூபா ஃபைன். போ சார், அந்த 3 எழுத்து நடிகை சார். சார் சார் என் அக்கௌண்ட்ல இருந்து 2000 ரூபாய் பணத்தை காணும் சார். பணத்தை காணாமா? 2000 ரூபாய் சார் காணாதான் போவோம். 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். 5000 ரூபாய்க்கு 5 பைசா குறைஞ்சாலும் 2000 ரூபாய் ஃபைன் எடுத்துருவோம். அதெல்லாம் திரும்ப வராது. போங்க போங்க சார். அந்த 3 எழுத்து நடிகைன்னு போட்டிருக்காங்க, யாரும் தெரியவே இல்லை சார். ஹலோ, ஜெய் மல்யா. விஜய் மல்யா சார், உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களா ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேன். எதுக்கு அந்த 6000 கோடி அது அது கட்ட முடியலன்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க? அதெல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சு சார். கடன் வரல, தள்ளுபடி பண்ணிட்டோம். இன்னொரு 6000 கோடி வேணும்னாலும் கேளுங்க, நாங்களே கொடுக்குறோம். இந்த நாள இந்த நஷ்டத்தினால இந்த காலண்டர் அடிக்கக்கூடிய பணிகள் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க சார். தம்பி நீ யார சார்? எஜுகேஷன் லோனுக்காக அப்ளை. எஜுகேஷன் லோன், எஜுகேஷன் லோன் வாங்க வந்துட்டேன். என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்? அப்பா என்ன சார்? 12% இன்ட்ரெஸ்ட் கட்டுவியா? ப்ராப்பர்ட்டி என்ன கொடுப்ப சொல்லு. 12 ஏக்கர் நிலம் கொடுப்பேன். கொடுத்தாதான் உங்க எஜுகேஷன் லோன் கொடுக்க முடியும். போ. நீ யார? நீ என் சகையும் தெரிஞ்சிருக்கு சார். நான் கொஞ்சம் ஏழை. ஏழைக்கு பேங்க்ல என்ன வேலை? ஏழைக்கு பேங்க் யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது? யார் வாங்கி ஏழைகளுக்கு யார் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தது? பெட்ரோல் விலை தான் ஏறுது, பால் லைனோட ஏறுதா? குடிச்சு தா வேண்டிதான். ஏழைகள்லாம் ஏன் பேங்க் போறீங்க சார்? மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.